என்னண்ணா கையில காசு இல்ல, ஆண்டாளம்மா வீட்டு பக்கம் ஏதாவது போனீங்களா? ஒண்ணும் இல்லையப்பா, நல்ல அம்சமா ஒரு ஃபிகர் மாட்டுச்சுன்னா கை நிறைய காசு கிடைக்கும், எதுவும் மாட்ட மாட்டேங்குத. முக்கனூர் கிராமம் போனோம், வரீங்களா? ஏறி உட்காருமா. எவ்வளவு கேக்குறீங்க? வழக்கமா 25 ரூபா வாங்குறது, ராத்திரி நேரம் பாரு, ஏதாவது போட்டு கொடு. பெட்ரோல் இல்ல, வாயம் பிடிக்கிட்டு இறங்கி வாடே. ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பொண்ண காணையா காணையா. யோ ஏயா இந்த நேரத்துல வந்து வப்பாரி வைக்கிற? பட்டணத்துல இருந்து வந்த என் பொண்ண காணையா, பஸ்ல வந்து இறங்கி இருக்கா, இன்னும் வீடு வந்து சேரலையா? வீடு வந்து சேரல. யோ அதுக்கு நான் என்ன பண்றது? பஸ்ல வந்த பொண்ணு காணும்னா பஸ் கண்டக்டர் டிரைவரைய புடிச்சு கேளு, இல்ல காணாம போனவன் பொண்ணை தேடி புடிச்சு கேளு. என்ன கேட்டா? ஐயா நீங்களே இப்படி சொன்னா எங்க குறைய யார்ட்டையா போய் சொல்றது? யோ உன் பொண்ணு ஊர்ல இருந்து வர விஷயம் தெரியும் இல்லையா? முன்னாடியே வந்து அழைச்சிட்டு போக வேண்டியதானே? அதை விட உனக்கு என்னையா வேலை? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா, அதனாலதான் நான் பஸ் ஸ்டாண்டு போக முடியாம போச்சு. வயசு பொண்ணு வேற, நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணையா? வயசு பொண்ணா? அப்ப நீ போலாம், காலையில உன் பொண்ணு வீடு வந்து சேர்ந்துரும். என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா. பெருசு, இந்த காலத்து பொண்ணுங்க கட்டில் சுகத்துக்காக காதல் கத்திரிக்கான்னு எவன் கூடயா சுத்திக்கிட்டு இருப்பாளுங்க. இந்நேரத்துல உன் பொண்ணு எந்த லாட்ஜிலயோ எவன் கூட இருக்காளோ யாருக்கு தெரியும்? நீ வேணா பாரு, விடிஞ்ச உன் பொண்ணு வந்து அப்பா இப்பதான்ப்பா ஊர்ல இருந்து வந்தேன்னு சொல்ல போறா. நீயும் வாமா மகளேன்னு வாரி அணைச்சிக்க போற. இத போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டீங்க. போங்கய்யா, போய் வேலையை பாருங்கய்யா. மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. ஐயா நீங்க என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் பரவாயில்ல, ஆனா அவளை கலங்குபடுத்தி மட்டும் பேசாதீங்க. நீ நல்லா இருக்க மாட்டீங்க. பாரா இவங்க பிடிச்சி வெளியே தள்ளியா நிறுத்தியா? சட்டத்தை காப்பதோட நீ என்ன லட்சத்து இருந்தா நாடு எப்படி வரும் ப்ரோ? இந்த அக்கிரமத்தை கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? ஆட்டோ வள்ளுவர் நகர் போகணும். இல்லைங்க, இந்த ஆட்டோ வள்ளுவர் நகர் வராது, வேற ஆட்டோ பாருங்க. மிஸ்டர், ஏ மிஸ்டர். யார் அது? வள்ளுவர் நகர் போகணும். இல்லைங்க, இந்த ஆட்டோ வராது, வேற ஆட்டோ பாருங்க. ஸ்டாப் இட். ஏமேன் வராது? வராதுன்னு சொல்றல்லம்மா, போக வேண்டியதானம்மா. ஏமா தொந்தரவு பண்ணிட்டு காலங்காத்தால? என்ன மேம் தொந்தரவு பண்றாங்க? பொதுமக்கள் கூப்பிடுற இடத்துக்கு ஆட்டோ வரணும்னு சட்டம் இருக்கு, தெரியுமா? வர முடியாதுன்னு சொல்றல்ல, அத பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடு. சரி சரி, ஏறி உட்காருங்க. காலங்காத்தால சட்டம் அதுன்னு பேசிக்கிட்டு. பாண்டியன், நேத்து நைட் ஆண்டாளம்மா வீட்டுக்கு ஒண்ணு தள்ளு போன மாதிரி இருந்துச்சு, இப்போ ரைட்டமா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய் வாய மூடிட்டு போடா, எதை எப்ப பேசுறது தெரியாது உனக்கு? ஆட்டோ அதோ போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போ. ஓஹோ, போலீஸுக்கு மாமூல் கட்ட வந்திருக்கிறாக்கியா? சே தெரியாம போச்சே. சரி சரி, என்கிட்ட அட்ரஸ் கொடு, 4-5 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 1 by 1 அனுப்பிச்சு வைக்கிறேன். விடுமா? அட விடுமாடா சார், விடுமா? இவனை லாக்அப்ல வைங்க. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் புது டிஎஸ்பி திலகா. நேத்து நீ கடத்திட்டு போன பொண்ணு எங்க? பொண்ணா? தெரியாது. தெரியாது? தெரியாது. வாங்கம்மா. வணக்கம். அம்மா நீங்க புதுசா வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆபீசர்லாம் இங்க வந்து போவாங்க, நீங்க உட்காருங்க.
ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? பாபா, உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். என்ன மிஸ்டர் ராஜன், ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய நேரமா இது? சாரி மேடம், நைட்டு பூரா இங்க இருந்துட்டு காலையில தான் வீட்டுக்கு போனேன். போய் சொல்லாதீங்க. காலையில நான் இங்க எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமா? இனிமேல அது பொறுப்பா நடந்துக்குங்க. இங்க பாரு, ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது ஆட்டோ விட்டு வரா, அதானே நிறுத்துப்பா. ஐயா, திடீர்னு இப்படி ஸ்ட்ரைக்னு சொன்னா எப்படியா? எங்க அம்மா நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு அப்புறமா ஸ்ட்ரைக் பண்ணுங்க ஐயா. சாரி சார், உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது, புதுசா வந்திருக்க டிஎஸ்பி அம்மாவுக்கு தெரியலையே. ஐயா, டிஎஸ்பிக்கும் இந்த ஆட்டோ ஸ்ட்ரைக்குக்கும் என்னைய சம்பந்தம்? எங்க ஸ்டாண்ட்ல இருக்க டிரைவரை புடிச்சு டிஎஸ்பி அம்மா உள்ள வச்சுட்டாங்க, அதனால ஸ்ட்ரைக். மிஸ்டர், அவன் தப்பு செஞ்சதுனாலதான் அவனை நான் உள்ள போட்டேன். மரியாதையா ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கிட்டு அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல விடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க வாபஸ் வாங்க முடியாதுங்க, எங்க தலைவர் சொன்னாதான் வாபஸ் வாங்க முடியும். ஓகே, நீங்க உங்க அம்மாவை ஜீப்ல உட்காருவீங்க, நான் கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல விடுறேன். தேங்க்யூ மேடம். அம்மா வாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்க அம்மாவை சரியான நேரத்துல ஆஸ்பத்திரி கொண்டு வந்து அவங்க உயிரை காப்பாத்துனீங்க. இந்த உதவியை என் லைஃப்ல நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இதுல என்னங்க இருக்கு, நான் என் கடமையை தான் செஞ்சேன். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நிச்சயம் பண்றேன். வரேங்க. சரிங்க மேடம். போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! பாண்டியனை பாண்டியனை போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! பாண்டியனை போலீஸ் அராஜகம் ஒழிக! தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இன்னைக்கு ஸ்ட்ரைக் நடத்துறதும் நீங்க எல்லாரும் இங்க வந்து கோஷம் போடுறதும் எதுக்காக செய்யறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்றீங்களா? எங்க ஸ்டாண்ட் டிரைவரை பிடிச்சு உள்ள வச்சிருக்கீங்க, அதுக்காக தான். கரெக்ட். அது ஏன் உங்களை எல்லாம் விட்டுட்டு அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ண? தப்பு செஞ்சதுனாலதான். அப்படி என்னதான் பெரிய தப்பு பண்ணிட்டான்? ஆட்டோல தனியா வர்ற பொண்ணை கடத்திட்டு போய் விபச்சார விடுதியில வித்திருக்கான். அது மட்டும் இல்ல, காலையில நான் ஊர்ல இருந்து வந்தப்ப உங்க ஸ்டாண்ட்ல அவ ஆட்டோல தான் ஏறினேன். என்கிட்டே அட்ரஸ் கேட்டா, நாலஞ்சு பார்ட்டிகளை அனுப்பி வைக்கிறேன். இதே மாதிரி எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி உங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் தப்பு செய்யறதுனாலதான் ஆட்டோ டிரைவர்ஸ்னாலே பொதுமக்கள் மத்தியில ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்குது. இன்னைக்கு நீங்க செஞ்ச ஸ்ட்ரைக்னால எவ்வளவு பேர் பாதிச்சிருப்பாங்க தெரியுமா? இதனால உங்க மேல அவங்களுக்கு வெறுப்பு தான் அதிகமாகும். தப்பு செய்யறவங்களை தண்டிச்சாதான் உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் பாதிக்காம இருக்க முடியும். இனிமேலாவது எதுவா இருந்தாலும் தலைவர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக இல்லாம ஏன் எதுக்குன்னு நீங்களே யோசிச்சு முடிவு செய்யுங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்களை தவறா பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. போயிட்டு வாங்க. ஆமாப்பா.
இந்த ஃபைல்ஸ்ல இருக்கறவங்க எல்லாம் இந்த ஏரியால இருக்கிற முக்கியமான குற்றவாளிங்க. ஏ மிஸ்டர் ராஜன், இவங்கள யாருமே உங்ககிட்ட சிக்கலையா? நோ மேடம். இவங்கள பிடிக்கிறதுக்கு முயற்சியாவது எடுத்திருக்கீங்களா? இல்ல. சாரி, பலமுறை முயற்சி பண்ணியோ யாரும் எனக்கு கிடைக்கல. சோ இந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற யாரையுமே நீங்க இன்னைக்கு வரைக்கும் நேருக்கு நேரா பார்த்ததே இல்ல. கரெக்ட். ஓகே, நீங்க போய் இன்ஸ்பெக்டர் குருவமா அனுப்புங்க. எஸ் மேடம். குட் மார்னிங் மேடம். எஸ் இது இவன் பெரிய கிரிமினல் மேடம். போதை பொருளை கடத்தி இந்த ஏரியாவையே நாசம் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேரு எம்ஆர். எம்ஆர் அந்த பிரவுன் சுகர் கடத்திட்டு இருக்கிற கும்பலோட தலைவன் மேடம். இந்த போட்டோல இருக்கிறவன் எம்ஆர் கூட்டத்துல இருந்தவன். அவன் வீட்டுல ஒரு முறை எம்ஆர் கடத்தல் பொருட்களை பதுக்கி வச்சிருந்தான். அது அவன் மனைவிக்கு பிடிக்காம கடத்தல் பொருட்களை போலீஸ்ல ஒப்படைக்க முயற்சி பண்ணப்போ இந்த விஷயம் எப்படியோ எம்ஆருக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா என் கடத்தல் பொருள்லாம் உன் வீட்டுல வச்சிருப்பேன். நேத்து வந்து உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னையே போலீஸ்ல காட்டி கொடுக்க பாத்தியே, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லு கண்ணு. ஐயா, என் புருஷனை விட்டுடுங்கயா, ஒண்ணும் பண்ணிடாதீங்கயா, தாலை பிச்சு கொடுங்கயா. ஏண்டி இப்ப இருக்கிற புத்தி, உன் புருஷனுக்கு முந்தானம் வெறிச்சு அவனை எனக்கு எதிர்ப்பா திருப்பி விட்டியே, அப்ப இருந்துட்டு கழுத. தப்புதான்யா, இந்த பாவிச்சிருக்கே அவரை மனச மாத்தி இந்த நிலைமை கொண்டு வந்துட்டேன். என்ன எதுனாலும் தண்ணிங்கய்யா, அவங்க ரெண்டு பேரும் விட்டுடுங்க. நம்ம தமிழ் பொண்ணுங்க சென்டிமெண்டே சென்டிமெண்ட். அவனை அம்போன்னு விட்டுட்டு நீ மட்டும் சுமங்கலியா போனு சொல்றியே, இது உன் புருஷனுக்கு செய்யற துரோகம் இல்லையா? ஐயா இதோ வந்துட்டேன் கண்ணு. இது நாள் வரைக்கும் உங்களுக்காக என் உயிரியோ கொடுத்து எவ்வளவோ வேலை செஞ்சிருக்கேன். வாஸ்தவம் தான் கண்ணு. அத கொஞ்சமாவது நினைச்சு பார்த்து என் பொண்டாட்டியும் குழந்தையும் தயவு செய்து விட்டுடுங்கயா, என்ன எப்படி வேணாலும் தண்டிச்சுக்கீங்க. அப்பாடா சாமியோ, அவ என்னடா நான் உனக்கு முன்னால போகணுங்கிறா, நீ என்னடான அவளுக்கு முன்னால போகணுங்கிற, ரெண்டு பேர்ல யாரு முன்னால போறதுன்னு முடிவு பண்ணிக்குங்க. இல்லனா ரெண்டு பேரையும் சேர்த்து அனுப்ப வேண்டிய நிலைமை எனக்கு வந்துடும். என் மேல வருத்தப்படாதப்பா, நல்லா யோசிச்சு முடிவெடு கண்ணு. ஆப்பிள் சாப்பிடுமா? எனக்கு துரோகம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இதுதான். இவங்க கஸ்டம்ஸ் கலெக்டர் லதாஷ்வரி இல்ல? எஸ் மேடம். இவங்க கொலைக்கு எம்ஆர்க்கு என்ன சம்பந்தம்? எம்ஆரோட கடத்தல் சரக்க அந்த அம்மா புடிச்சு வச்சிருந்தாங்க. அவ அவனுடைய செல்வாக்க பயன்படுத்தி கடத்தல் பொருட்களை பல வகையில மீட்க முயற்சி பண்ணா, ஒண்ணு நடக்கல. கடைசிய ஒரு நாள் நேரடியாவே அந்த அம்மா வீட்டுக்கு அவன் போனான். உங்களுக்கு யார் சார் வேணும்? அம்மா இருக்காங்களா? நீங்க யார் சார் முதல்ல சொல்லுங்க. கலெக்டர் அம்மா இருக்காங்களா? ஏன் சார், நீங்க யாருன்னு கேக்குறேன்ல. ஆடச்சி, உன்ன பாக்கவில்லையா? ஏ இவனை புடிச்சு கட்டுங்கடா. சரிங்க பாஸ். நேரடியா வர என் சரக்கு 40 லட்சம் ரூபாய் பிரவுன் சுகர் உங்க கஸ்டடியில இருக்கு. அதை நீங்க எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க. சும்மா வேணாம், 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிக்கிங்க. எப்பவும் வீடு தேடி வரலட்சுமிய வானான்னு சொல்லாத கண்ணு. எடுத்துக்குமா? உயிரே போனாலும் சட்டத்துக்கு புறம்பா நான் ஒரு நாள் நடக்க மாட்டேன். பணத்தெல்லாம் பொறுக்கிட்டு முதல்ல வெளியில போ. கொட்டிட்ட ரொம்ப சிரமப்பட போற.
இந்த பணத்தோட அருமை உனக்கு தெரியல. இந்த பணத்தை சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? பரவாயில்ல, இப்போ இந்த பணத்தை பொறுக்கி என் பாக்ஸ்ல போட்டுடுமா? நோ, முடியாது. புள்ளத்தாச்சியா இருக்க, குனிஞ்சு எடுத்தா உனக்கும் நல்லது. என்ன, குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கும்? வெளிய போடா பொறுக்கி நாயே. என்னடி சொன்ன? ஏய் போடுறி, முடியாது, பொறுக்கி போடுறி. என்னடி பொறுக்கி போடுனா? அப்ப பொறுக்கி போட்டுரு. பழைக்க தெரியாதவ, எம் மேல எந்த தப்பு இல்ல. வழி விடுமா கண்ணு? இந்த மாதிரி அயோக்கியங்களை இன்னும் நம்ம நாட்டுல நடமாட விட்டுட்டு இருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கேவலம். கரெக்ட் மேடம், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எத்தனையோ ஆபீசர்ஸ் முயற்சி பண்ணியும் எம்ஆர் எங்க இருக்கானே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சமீபத்துல மெட்ராஸ்ல இருந்து வந்த ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் ஆபீசர் மிஸ்டர் ரவிச்சந்திரன் தான் ரொம்ப ஆர்வமா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காரு. இப்ப அதான் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இன்ஸ்பெக்டர், இன்னையில இருந்து அந்த எம்ஆரோட கும்பலை பிடிக்கிறதுக்கு நாம தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும். எஸ் மேடம். அரே பாய், நம்மள்கிட்ட பைசா வாங்கிக்கிட்டு சரக்கு கொடுக்காம ஏமாத்த பாக்குறே? வெறும் ஆடியோ கேசட்ட மட்டும் கொடுத்துருக்கு. எங்க உங்க பாஸ்? முறையா பிசினஸ் பண்ணி பொழைக்க கத்துக்கோங்க. இப்படி எங்களை ஏமாத்தி பணம் புடுங்காதீங்க. நிறுத்தியா? யாரையா ஏமாத்த பாக்குறது? பண்றது கடுதல் தொழிலா இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்மை நாணயம் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த எம்ஆர். அவசரப்படுற வழிய உனக்கு அறிவு இருக்கா? டேய் கேசட் ஆடுறா. டேய் அரே மெட்ராஸ் வாலா, பௌத்தே அச்சா மூலே, நமக்கு ஏது மூலே? உங்களுக்கு இருந்தா தானே சரக்கு எடுத்துட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. டேய் வியாபாரம் நம்ம ஏரியால எப்படி நடக்குது? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது ஐயா. காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் கையில புஸ்தகம் கொண்டு போறதுக்கு பதிலா நம்ம சரக்கெல்லாம் கொண்டு போறாங்க. உலகமே வேக்குற அளவுக்கு நம்ம பிசினஸ் கொடி கட்டி பறக்கணும்டா. நிச்சயமா நடக்கும் ஐயா, அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சௌக்கியமா? ஏதோ இருக்கம்பா. ஓசி பிசா கேசட் கொடு. நான் அப்புறம் வரேன். என் சாம்ராஜ்யத்துல எல்லாரும் சமமா இருக்கணும்னு நினைக்கிற வேண்டானா? நாம வாழ்ந்தாலும் ஒரே மாதிரியா வாழணும், செத்தாலும் ஒரே மாதிரியா சாவணும். எல்லாரும் சாப்பிடுங்கடா. Cheers! இது என்ன? ரிமோட் கண்ட்ரோல் பாம். இது ரிமோட் கண்ட்ரோல் பாம். போன் நம்பர் என்ன? 3. போன் நம்பர்? 6 முதலாளி. குட். இது என்ன தெரியுமா? ரிமோட் கண்ட்ரோல் பாம். அப்ப இது என்ன? பாம வெடிக்க வைக்கிற ரிமோட் கண்ட்ரோல். என் நம்பர் என்ன தெரியுமா? தெரியாது. அது ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இது என்ன தெரியுமா? அழகான பொம்மை, அருமையான பொம்மை, லட்சணமான பொம்மை. அங்க கொண்டு போய். உன் நம்பர் என்ன? 6. உங்க எல்லாரோட நம்பரும் என் கையில. எனக்கு தெரியாம உங்க பாக்கெட்ல இருக்கிற குண்டை வெளியே போடலான்னு புத்திசாலித்தனமா நினைக்கலாம், ஆனா இது காமிச்சு கொடுத்துரும். எனக்கு துரோகம் செய்ய நினைச்சா அந்த பொம்மைக்கு நேர்ந்த கதிதான் உங்களுக்கு எல்லாம். அநேகமா இதுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
தான் அம்மா காசு வச்சிருப்பாங்க. எங்க வச்சாங்க? இதுல இல்லையே. எங்க போய் தொலைச்சாங்களோ? ஐயோ டே தம்பி, டே ராஜா. ஐயோ டே, ஏன்டா இப்படி உட்கார்ந்திருக்கிற? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? டே ராஜா, உனக்கு என்னடா ஆச்சு? என்னடா அம்மா? அம்மா டே, காலேஜுக்கு போறேன் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ட கண்ட போத பவுடர் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஏப்பா இப்படி வாழ்க்கைய கெடுத்துக்கற? பிரவுன் சுகர் அடிக்கணுமா? காசு கொடுமா? இல்லடா இல்ல. காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா. டிஎஸ்பி வணக்கங்க. வணக்கங்க மேடம், இவர் தான் ஐயா ஐயா, இந்த ஊருக்கே பெரிய பண்ண. வணக்கம். வணக்கம்மா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்னைக்கு தான் நேர்ல உங்களை பாக்குறேன். இப்படி போத பொருள சாப்பிட்டுட்டு போயிட்டியாடா? என்ன தவிக்க விட்டு போயிட்டியாடா? இனிமே எனக்கு யாருடா இருக்க? கவலைப்படாதீங்க, ஏதோ நடந்து நடந்து போச்சு. நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் யாரும் அனாதில்லை. இந்தாங்க இந்த பணத்தை வச்சுங்க, மேற்கொண்டு என்ன உதவி வேணுமோ அதை நான் செய்யறேம்மா. இந்த சமுதாயத்துல பிரவுன் சுகரால எத்தனை பேர் அழிஞ்சுகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அம்மா ஒரு நிமிஷம். ஆக்சல் கட் ஆயிடுச்சுமா, டவுனுக்கு போய் மெக்கானிக் கூட்டி வந்துடுமா. இங்க இருந்து டவுனுக்கு எவ்வளவு தூரம்? 7 கிலோமீட்டர். கிராமத்துக்கு 4 கிலோமீட்டர். சரி, நான் கிராமத்துக்கு நடந்து போறேன், நீ வண்டியை ரெடி பண்ணிட்டு வந்து சேர். சரிங்கம்மா. சுப்ரமணி டேய் நில்லுடா. மாட்டேன். ஐயோ நில்லு. சுப்ரமணி, டேய் சுப்ரமணி, வெளியில வாடா. உனக்காக நான் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன், நீ இப்ப வெளியில வரல எங்க அப்பா கிட்ட சொல்லி அடுத்த மாசம் ஃபீஸ் கட் பண்ணிடுவேன். டேய் சுப்ரமணி வெளியில வாடா. டேய் ஏமா, சின்ன பையனை போட்டு ஏன் இப்படி மிரட்டுற? இல்லீங்க, காலையில இருந்து சுப்ரமணி என் கையிலயே சிக்க மாட்டேங்கிறா. தம்பி வெளியில வா, தைரியமா வா, நான் இருக்கேன். ஐயோ போலீஸ், நான் இல்லங்க, எல்லாம் அவதான், எனக்கு ஒண்ணு தெரியாது. இந்த ஆளை நான் விரும்பறேங்க, எப்ப பார்த்தாலும் இந்த ஆள் பின்னாடி நான் ஓட வேண்டியிருக்கு. இப்ப விட்டா நேரா வீட்டுக்கு ஓடிடுவா. நான் வரேங்க. ஏறே டேய் சுப்ரமணி நில்லுடா. டேய் ஓடாத நில்லுடா. கொஞ்சம் இருங்க. என்னம்மா? விஏ ஆபீஸ் எங்க இருக்கு? நேரா போய் வலது பக்கம் திரும்பின ஆபீஸ்மா. தேங்க்ஸ், வரேங்க. என்னங்க நல்லது ஐயா, என் பொண்ணு டீச்சர் ட்ரைனிங் படிக்க போறதுக்கு நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா.
என்னது? இதுக்கு முந்தி இருந்தவங்க எல்லாம் இது மாதிரி பணம் வாங்குவாங்க, ஏதோ என்னால முடிஞ்சது. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ம், எடுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம். வெரி குட். இப்படி ஒவ்வொரு ஆபீசரும் இருந்துட்டா இந்த நாட்டில் லஞ்சமே இருக்காது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். தேங்க்ஸ் மேடம். அம்மா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேடம். அவங்க கூட உங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்க மேடம். அப்படியா? ஆமா மேடம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகணும் மேடம். சரி, வாங்க போலாம். தேங்க்ஸ் மேடம். அம்மா, யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? சௌக்கியமா? இருக்கேம்மா, உட்காருங்க. பேசிக்கிட்டு இருப்பா, இதை வந்துடுறேன். டே, மறந்தே போயிட்டேன், உங்க அப்பா லெட்டர் போட்டிருக்காரு, செல்ஃபில வச்சிருக்கேன் பாரு. அம்மா, உங்க அப்பா இங்க இல்லையா? ஆமா மேடம், எங்க அப்பா ஊட்டில கலெக்டர் ஆபீஸ்ல ஹெட் கிளர்க்கா இருக்காரு, இன்னும் டிரான்ஸ்பர் கிடைக்கல. அப்படியா? ஆமா, நான் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த ஐயாவோ ஐயாவை பத்தி இவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்களே, அவர் அப்படி என்ன செஞ்சிருக்காரு இவங்களுக்காக? நிறைய செஞ்சிருக்காரு. பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்காரு, ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்திருக்காரு, இன்னும் எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்காரு. இந்த ஊர் ஜனங்களை பொறுத்த மட்டும் அவர் தெய்வம் மாதிரி. அவரை நான் ஒரு வாட்டி சந்திச்சு பேசணும், ஏற்பாடு பண்ண முடியுமா? நிச்சயம் பார்க்க முடியும் மேடம், நான் அழைச்சிட்டு போறேன். காஃபி சாப்பிடுங்க. என்னம்மா அதுக்குள்ள பரப்பிட்டீங்க? முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டுதான் போகணும். இல்லம்மா, இருக்கட்டும், நான் இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறேன். அம்மா, அவங்க சாப்பிட்டு தான் போவாங்க, நீங்க போய் சமைங்கம்மா, நாங்க ஐயா ஐயாவை பார்த்துட்டு வந்துடுறோம். வாங்க மேடம். வரேம்மா. மேடம், ஐயா ஐயா வீடு இதுதான். அப்படிங்களா? ஐயா ஐயாவோட பூர்வீகம் எது? அவரோட பூர்வீகம் சிங்கப்பூர். 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்க செட்டில் ஆனார். இதை எல்லாரும் ஐயா ஐயா வீடுன்னு சொல்லுவாங்க, சில பேர் சிங்கப்பூரார் வீடுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா வணக்கம் சார். அம்மா வணக்கங்க. ஐயா இருக்காங்களா? இருக்காருங்க, இப்பதான் மேல போய் படுத்தாரு. இவ்வளவு சீக்கிரமாவா போய் படுத்துட்டாரு? அம்மா, ஐயா எப்பவுமே 7 மணிக்கு படுத்தாருனா அப்புறம் காலையிலதான் எழுந்திருப்பாருங்க, அவருக்கு ரொம்ப நாள் இதே பழக்கமாச்சுங்க. மேடம், ஐயாவை பாக்குறதுக்காக வந்திருக்கு. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அம்மா, ஐயாவோட ஒரே பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. தெரியுங்க. சரி, நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. சொல்றேம்மா. வரேன். வாங்க. வரங்க. ஐயோ, மணி 8 ஆயிடுச்சு, ஜீப் கூட இன்னும் வரல. லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு? லாஸ்ட் பஸ் இந்நேரம் போயிருக்கும் மேடம். மை காட், இப்போ நான் எப்படி ஊருக்கு போறது? பரவாயில்லம்மா, வந்தது வந்தீங்க, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாம். இல்லம்மா, நான் சொல்றது. ஆமா மேடம், அம்மா சொல்ற மாதிரி இருந்துட்டு போங்க. இந்தாங்கம்மா, உள்ள வந்து புடவையை கட்டிக்கிங்க. மெட்ராஸுக்கு போயிருந்தப்போ என் பிள்ளை எனக்காக வாங்கிட்டு வந்தது. சின்ன சிறுசுங்க கட்ட வேண்டியது, இதெல்லாம் நான் எங்க கட்ட போறேன்? வர மருமக கட்டிக்கிட்டோமேனு பெட்டிக்குள்ள வச்சிருந்தேன், அது இன்னைக்கு உங்களுக்கு உதவுது. ஐயோ, நான் ஒரு மக்கு, வெறும் புடவை கொடுத்தா ஜாக்கெட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆ, இந்தங்க இதை பிடிங்க, வரேன் ஒரு நிமிஷம். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா பரவாயில்லைங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லை. நீங்க போய் படுத்துக்கங்க. சரிங்க. என்னமா அது? ஏன் ஜன்னல சாத்துறீங்க? அது என்ன சங்கூத்திர சத்தம்? அது வந்து இன்னைக்கு அமாவாசை இல்ல, பேய் பிசாசு எல்லாம் நடமாடும், அது எங்க ஊர் பூசாரியா கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும்.
அவர் முன்னெச்சரிக்கையா சங்கு ஊதுவாரு. நாங்க ஜன்னக்கதவை எல்லாம் சாத்திட்டு உள்ளே இருப்போம், யாரும் வெளியே போக மாட்டோம். நீங்க தூங்குங்கம்மா. இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, இத கேக்குறதுக்கு நாதியே இல்லையா? அதே இடத்துல இப்படி கொடூரமான முறையில கற்பழிக்கப்பட்டு எத்தனை கொலை நடந்திருக்கு? இதுவரைக்கும் மூணு கொலை நடந்திருக்கு மேடம், ஆனா எந்த விதமான ஆதாரமும் இல்ல. ஆனா கணக்கு மட்டும் கரெக்டா சொல்றீங்க. இதுவரைக்கும் இந்த விஷயத்துல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? என்ன மிஸ்டர் ராஜன், வாய திறந்து பதில் சொல்லுங்க. சாரி மேடம், இந்த கேஸ் விஷயமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஷட் அப். ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆபீசர் சொல்ற பதிலா இது? எதுக்கு யா ஸ்டேஷனுக்கு வரீங்க? உட்கார்ந்து கால ஆட்டிக்கிட்டு மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு போறதுக்கா? இன்னையில இருந்து நைட் ரோந்து சிவியரா இருக்கட்டும். சந்தேகப்படும்படி யாரையாவது பார்த்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். அண்ணாச்சி உங்களுக்கு வேண்டாம், மூடிட்டு போய் உட்காருங்க. நாங்க வேணா புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். அதானே பக்கத்துல டிபன் கிடைக்காது பாருங்கடா. இதோ கையேந்தி போன் இருக்கு, சாப்பிடலாமா? ஸ்டார் ஹோட்டலா பாருங்கடா. ஒவ்வொருத்தரா சாப்பிடலாம், பொறுமையா இருங்க. ஆமா இல்ல, thank you.
ஹலோ, நான் தான் முதலாளி. நம்ம முருகன் டிஎஸ்பி கிட்ட மாட்டிக்கிட்டா முதலாளி. இவனை தூக்கி வண்டியில போடுங்க. நீங்க தான் வக்கீல் தங்கப்பழமா? இல்ல, நான் வக்கீலோட குமஸ்தா. நல்ல கண்ணு. அப்ப வக்கீல் எங்க? அவர் லண்டன்ல இருக்காரோ பாரிஸ்ல இருக்காரோ, அநேகமா டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்ப வருவாரு? அதுதான் தெரியாதுங்களே. நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன கூட பாத்துக்க முடியாது. ஏ, நீங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருப்பீங்களா? கூடுவாஞ்சேரிக்கு போயிருப்பேன். அங்கதான் என் வீடு. சரி, நான் மறுபடியும் வரேன். நான் வந்துட்டு போனதா உங்க வக்கீல் கிட்ட சொல்லுங்க. வக்கீல் தங்கப்பழமுன்னு ஒருத்தர் இருந்தா தானே சொல்றதுக்கு. வக்கீல் தங்கப்பழமும் நானே, வக்கீல் குமஸ்தாவும் நானே. முதலாளி, டிஎஸ்பி திலகத்தோட சந்தேகம் வக்கீல் தங்கப்பழம் ஆபீஸ் வரைக்கும் வந்துருச்சு. அதாவது நம்ம காம்பவுண்ட் வரைக்கும். எப்படியோ உள்ள வரவிடாம இந்த நல்ல கண்ணு சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? நாயே, அதுக்கு தான சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன். ஒழுங்கா வேலையை பாரு. இப்ப மட்டும் என்ன முதலாளி, வக்கீல் குமஸ்தா வேலையை பார்க்காம உங்க வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு, இல்ல உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அம்ப.
பேய் பிசாசுங்கிற பேர்ல அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி இந்த நாட்டையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கிற பொறுக்கி நாய்களா, ஒரு அடி எடுத்து வச்சுங்க சுட்டு பொசுக்கிருவேன். பாப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீர வசனம்லாம் பேசுன, இப்ப பாத்தியா உன் நிலைமைய? ஏதோ இந்த கிராமத்து ஜனங்களை ஏமாத்தி குடிச தொழில் மாதிரி என் தொழில் நடத்திட்டு இருக்கேன், அது உனக்கு பிடிக்கலையா? உன்ன மாதிரி சமூக விரோதிகளை அழிக்காம நான் விட மாட்டேன்டா. உன்ன மாதிரிதான் மெட்ராஸ்ல இருந்து ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் ஆபீசர் ரவிச்சந்திரன் ஒருத்தவன் தான். அவன் என்ன துள்ளு துள்ளா தெரியுமா? உங்களெல்லாம் கூண்டோட பிடிக்காம விட மாட்டேன், சொல்லுடா. தண்ணி கேக்குறான். விடிஞ்சா தீபாவளி, எல்லாரும் கொண்டாடுங்கடா. அவர் ஸ்பெஷல் பிரான்ச்ரா, அவரை ஸ்பெஷலா தான் கவனிக்கணும். ஆ Right.
டேய் பொழுது விடிஞ்சிர போகுது, சரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. கால சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. மீனு கதையாட்டம், தூக்கி கடல்ல போடுங்கடா. இன்னும் எவ்வளவு நம்ம முதலாளி பிடிச்ச தனியும் ஒழிஞ்சுதுடா, இனிமேல் நிம்மதியா இருக்கலாம்.